தேர்தல் நாளன்று விடுமுறை அளிக்காத நிறுவனம் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் தேர்தல் அலுவலர்களுக்கான பணி நியமன உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி ரிவன் மாளிகையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் கலந்து கொண்டு உத்தரவுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உள்ள 22,057 ஓட்டுச்சாவடிகளுக்கும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தலை ஒட்டி அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஓட்டுப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சில இடங்களில் போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அனைவரும் ஓட்டளிக்க வசதியாக அனைத்து கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், திங்களன்று விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சந்திரமோகன் கூறினார். சென்னை மாவட்டத்தில் மே 16 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகள் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். இன்றைய தினம் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன. இது இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேவைப்படும் இவிஎம்ஸ் மற்றும் இதர பொருட்கள் மொத்தமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 186 பொருள் வரும். இது எல்லாமே அந்த செக்டர் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் செக்டர் பார்ட்டி மூலமாக கொடுத்துட்டு அந்தந்த வாக்குச்சாவடிக்கு தேவையான பாதுகாப்புடன் நம்ம இன்றைக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம்.